மணக்கையா எனக்கு வந்து சொந்த ஊர் வந்து ரெட்டியாக பேச்சு. இது வந்து இந்த வியாபாரம் மண்பானை வியாபாரம் வந்து இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் மூணு தலைமுறை ஒரு எங்கள் தாத்தா வந்து ஒரு எங்கள் தாத்தா பேர் ராமசாமி வேளார், எங்கள் அப்பா பேர் வந்து சுப்பேவலார், என் பேர் ஆதிமூலம் வேளார். இந்த தொழில் வந்து விட்டுறக்கூடாது அப்படிக்காக இருந்து மண்பானை மக்கள் பக்கத்தில் என்ன இருந்தால் தெரியப்படுத்தணும், தெரியப்படுத்திட்டு இருக்கணும். ஆனால் இருந்தாலும் எங்கள் தொழில் வந்து சாதாரண தொழிலாக இருந்தாலும் மக்கள் பழைய மாதிரி பழைய கஷ்டத்தில் எப்படி சாப்பிட்டாங்க அதே மாதிரி இப்போ வந்து அந்த இது நாகரிகம் இப்போ வந்துட்டுருக்கு. மீன் குழம்பு சட்டி இருக்குது, கருவாட்டு சட்டி, ஆப்பக்கல், தோசைக்கல், இப்படி ஒவ்வொரு ஐட்டமாக ஒவ்வொரு பொருளும் நாங்கள் ஊழியர்கள் மக்கள் பக்கத்தில். இப்போ மண்பானை நேரத்தில் வெயில் சீசனுக்கு வந்து டீப்பாக கொடுப்போம், ஜாடி நல்லி வச்சுது. அதுக்கடுத்தால வெயில் காலத்துக்கு அதே மாதிரி ஜக்கு கேட்காங்க, ஜக்கு போட்டு கொடுப்போம். அதே மாதிரி பாட்டில், அந்த பாட்டிலையும் போட்டு கொடுப்போம். ஒவ்வொரு ப்ரொட்டேஷன் நாங்கள் என்னென்ன மக்கள் விரும்பி காக்காங்களோ அவ்வளோதான் ப்ரொட்டேஷன். இந்த மண் பானை பொருள், பானை, ஜாடி, தாளிக்கிற சட்டி, இது ஃபுல்லாக நம்ம சொந்தத்தான் இருக்குது. சொங்கட்டிலேருந்து செஞ்சு இங்கே வண்ணாரப்பட்ட செதிப்பிட்டியை கூட மோழி இடத்து முன்னால் அவங்க இடத்து முன்னால் தான் நானே இங்கே வந்து போட்டிருக்கேன். ஏன்னா அந்த வியாபாரம் வந்து மக்களுக்காக காட்டணும், இப்படி ஒரு ஆட்கள் இருக்காங்களா செய்யறதுக்கெலாம் அப்படின்னு காட்டுறதுக்கு இந்த தொழில் நாங்கள் மூணு தலைமுறை ஓடி ஓடிட்டுருக்கோம். இந்த வியாபாரம் நாங்கள் செஞ்ச தொழில் காரணம்னா எல்லாமே செஞ்சுட்டே இருக்கோம். இதுக்கு முக்கியமான பொருள் வந்து நான் வந்து சில இடத்துல வெளியே போனால் என் பையன் காலேஜ் படிக்காது, அவர் பேர் பாலாஜி. பாலாஜி வந்து ரமணன் பாண்டியன் வந்து அங்கே அந்த காலேஜ் தான் படிக்காரு. அவர் தான் இங்கே வந்து கடையில் வந்து இருக்கார், அவர் தான் இந்த பார்த்துட்டுங்க. அவர் காலேஜ் பண்ணி இன்றைக்கி லீவு, அதுக்காக தான் இன்றைக்கி வந்து அவர் இங்கே வந்து இந்த தொழில் நாங்கள் பார்த்த மாதிரி நம்ம பிள்ளைகளை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்து தான். எங்கள் தாத்தா எனக்கு செஞ்சு கொடுத்த மாதிரி எங்கள் அப்பா எங்களுக்கு செஞ்சு கொடுப்போம், நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுப்போம். இது வந்து பொங்கலுக்கு வந்து இந்த பானை படம் வரைஞ்சி கேட்பாங்க. ஏன்னா சில ஆளுக்கள் வந்து பொங்கப்படி கொடுக்குறதா சின்ன பானையிலேருந்து பெரிய பானை வரைக்கும் கேட்பாங்க, அதுக்கு நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதே மாதிரி ஆயிரக்கன் பானை, அம்மாளுக்கு நேர்த்தி கடன் என்ன இருக்கோ குறைவாக இருந்ததுன்னா அந்த அவங்களுக்கு அம்மாள்கிட்ட முறையிடனா அவங்களுக்கு வந்து இந்த பானை வச்சு உள்ளே ஒரு விளக்கு வச்சு இதே மாதிரி திரிய வச்சு இப்படி வச்சு அந்த விளக்கு அணையாமல் மடியில் வச்சு மாரில் அணைச்சி வச்சு இது கெட்டி பிடிச்சி அவங்களுக்கு இந்த அம்மாவோட காரணம் நினைச்ச காரியம் உடனே பிடிச்சி கொடுப்பாங்க. அதுக்கு தான் இந்த பானை ஆயிரக்கன் பானை, ஆயிரம் ஓட்டம் இருக்கும். நான் ஆயிரம் ஓட்டம் இருந்தோமோ அதான் ஆயிரக்கன் பானைன்னு சொல்லி நாங்கள் விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி துளசி மாடம், துளசி மாடம் மூணு நாலு அஞ்சு சைஸில் இருக்குது, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி குதிரை சின்ன சைஸ்லேருந்து பெருசு, யானையும் அப்படி தான் இருக்குது. ஒட்டகம் சின்ன ஒட்டகத்துலேருந்து பெரிய ஒட்டகம் வரைக்கும் விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். குபேர் பானை, பாட்டல், செட்டு, காலிகரை செட்டு, வேற தோசைக்கல், ஆப்பச்சட்டி, வேற மீன் குழம்புல வந்து இந்த ஒரு மாடலப்பா போட்டிருக்கோம். முன்னால் இப்படி தான் போடுவோம், இப்போ வந்து இது மாதிரி மூடி வச்சு இப்படி நாங்கள் வந்து போட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கோம். மக்கள் என்னென்ன பொருள் கேட்குறாங்களோ அந்த மாதிரி பொருளை நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து கம்ப்யூட்டர் சாம்பார் வச்சா புகை வந்து நாலு பக்கம் ஒட்டி எடுக்கும். அதே மாதிரி விளக்கும் அப்படி தான், இதில் ஒரு விளக்கு ஒரு மாடல். அதே மாதிரி பத்தி ஸ்டாண்டு வைக்கிறதுக்கு, அதே மாதிரி இதே மாதிரி மெழுகு பத்தி வச்சு மாதா கோயிலில் வந்து எது நேர்த்திக்கிறோம்னு நினச்சா அவங்க நினச்சது மாதா மாதா வந்து ஆண்டவர் வந்து நினச்சி கொடுக்குற மாதிரி ஒரு முக்கிய விஷயமாக நாங்கள் செஞ்சு கொடுப்போம். வேறு கிளாஸ், இது ஒரு மாடல், இது ஒரு மாடல், இது ஒரு மாடல், வேறு இது ஒரு மாடல், இது ஒரு மாடல், இப்படி வந்து ஒரு அஞ்சு ஆறு பிரதேசமாக நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஏன்னா மக்கள் ரொம்ப தண்ணி தாகிறதுக்காக கேட்காங்க, இந்த மாதிரி கிளாஸ் போட்டு குடிக்குங்க
அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதோ ஒரு மாடல், இதோ ஒரு சைஸு, வேறு சிலிண்டர் உண்டியில் போட்டிருக்கோம், சும்மா சாதாரண உண்டியிலும் போட்டிருக்கோம். கூண்டுக்குள்ளது இதில் வந்து ரெண்டு மூணு மாடலாக வச்சு கைப்படியை வச்சு கெட்டி மரத்தில் கட்டினா அது பாகனு கூட அடை கட்டி நிற்கவும். இது ஒரு மாடல் தயிருக்குன்னா, இது ஒரு புட்டேஷன் வச்சு ஒரு மாடல் பெருசு. இதுக்கு அடுத்தல ஒரு சின்ன ஒரு மாடலை கொடுத்துருக்கேன், ரெண்டு மாடலை கொடுத்துருக்கேன். இதுக்கு பெருசும் கேட்காங்க, போட்டு வச்சுருக்கோம், ரெடி பண்ணி வச்சு தாரோம். இருக்கு, மக்கள் எதாவது விரும்பி கேட்காங்களோ அது மாதிரி விரும்பி பொருள்களும் நம்மகிட்ட இருக்குது. இது ஒரு மாடல் குட்டி, இது ஒரு சைஸ், இது ஒரு சைஸ். மொத்தம் மூணு நாள் அஞ்சு மாடலில் செஞ்சு வரோம். மக்கள் என்னென்ன பொருள் விரும்பி கேட்காங்களோ அதை நம்ம ரெடி பண்ணி கொடுக்குற வேலை தான் எங்கள் வேலையை. வந்து ஒத்தடுப்பு, பழைய மாடல் அடுப்பு, சாதா அடுப்பு, இது வந்து பெட்டி அடுப்பு, செங்கட்டிலேருந்து ரெடி பண்ணி கொண்டு வரேன். அதே மாதிரி கொடி அடுப்பு, இது ஒரு பானை, இது ஒரு சட்டி, அதே மாதிரி இது வந்து குழாய் அடுப்பு. மேலே ஓட்டைக்கு மேலே வந்து முதல் மேலே போயிட்டு இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் ஒரு பானை, ஒரு சட்டி, இந்த பக்கம் வேற வச்சு இந்த பீபா வந்து நாங்கள் செங்கோட்டையிலேருந்து செஞ்சு இங்கே வந்து கொண்டு வரோம். அதே மாதிரி துளசி மாடம், இந்த தோசைக்கல் பாட்டில் மொட்டை மட்டும் மூணு இடத்துல மட்டும் நாங்கள் மூணு இடம் மட்டும் வேறு இடத்துலேருந்து வாங்கி செங்கோட்டையிலேருந்து வாங்கி திண்டுக்கல்லேருந்து வாங்கி வைக்க வித்தது ஃபுல்லாகவும் நம்ம செங்கோட்டையில் தயார் பண்ணுவோம். நம்ம சொந்த தயார் மொத்தம் அந்த ஐட்டம் மட்டும்தான் வெளியே வாங்கி விற்க. இது செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இது வந்து ஒரு இந்த பீபா வந்து செய்யறதுக்கு வந்து ரெண்டு நாள் ஆகும், ஒரே நாள் ஆயிரும். ஆனால் சுள்ளை வச்சு காய வச்சு திருப்பி சுள்ளை வச்சு அப்படி எப்படியும் ஒரு பத்து பீபா வைக்கணும்னா எப்படியும் ஒரு வாரம் ஆகும். இது வந்து நல்லா கரைச்சி மண்ணை கரைச்சி பூசினா இந்த குவாலிட்டி வரும். மண் கரைக்காமல் இப்போ பூசினா உங்களுக்கு வந்து இதோட வந்து நேரம் கம்மியாக இருக்கும். விளக்கில் வந்து இதில் மாதிரி பதினஞ்சு மாடல் இருக்குது. கார்த்திகை மாதத்தில் வந்து நீங்கள் வந்து வந்தீங்கன்னா பதினஞ்சு மாடல் இங்கே சில்லறைக்கும் கொடுப்போம், மொத்தமும் கொடுத்து வியாபாரம் பார்ப்போம். உங்களுக்கு என்ன வேணும் பொருள் வேணுமோ அந்த தகுந்த மாதிரி விளக்கு. இது வந்து மோல்டு மிஷின் அடித்தாலும் அடிக்கும். இதே மண் களிமண் தான், களிமண்ணில் மோல்டு மிஷின் வச்சு அடித்து வச்சுருக்கோம் கொடுப்போம். அதே மாதிரி கையால் செய்கிறது விளக்கும் வச்சுருக்கோம். கையால் செய்கிற விளக்கு இந்த விளக்கு, இது கையால் செய்கிறது தான், இது மோல்டு மிஷின். இதே மாதிரி ப்ரொடக்ஷனில் வந்து உங்களுக்கு என்னென்ன மாடல் வேணுமோ மொத்தமும் கிடைக்கும், சில்லறைக்கும் கிடைக்கும். இந்த வியாபாரம் வந்து நாங்கள் வந்து மூணு தலைமுறை ஓடிருக்கோம். என்னென்னா நாங்கள் பாளையங்கோட்டை மாரட்டு உள்ள கடை வச்சுருக்கோம். அது போக கோட்டு பக்கத்தில் என் தம்பி போட்டிருக்காரு. நாங்கள் இந்த வண்ணாரப்பட்ட கேலஸ் ஆஸ்பத்திரிக்கு எடுத்தால செழிப்பிடி குடூர் அவங்க எடுத்து மாமா மோழி முன்னால் தான் நான் அவங்க இடத்துக்கு போட்டிருப்போம். மாரட்டு நிலவரம் வந்து முன்னால் மாதிரி இப்போ இல்லை. இன்றைக்கோ நாளைக்கோ மாரட்டு இடிக்க போகிறாங்க. அந்த சூழ்நிலையை தான் நான் இப்போ ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னே சொல்லிட்டுருக்காங்க. அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து நாங்கள் போட்டிருக்கோம். எங்கிட்ட வந்து நீங்கள் மனு கொடுத்து நீங்கள் அழகாக கேட்கலாம். எந்த பொருள் நீங்கள் ப்ரொடக்ஷன் கேட்டிங்களோ அந்தந்த பொருளுக்கு நாங்கள் ரெடி பண்ணி தரது வேலை தான் எங்கள் வேலை. நீங்கள் மக்கள் எங்களுக்காக ஆதரவாக நீங்கள் கொடுக்கணும். ரொம்ப நன்றி.